சென்னை ஸ்மாஷர்ஸ் பேட்மிண்டன் அணி வீரர்களுக்கான சீருடை அறிமுக விழாவில் லுங்கி டான்ஸ் பாடலுக்கு பி வி சிந்து நடனமாடியது அனைவரையும் கவர்ந்தது. சுவிஸ் வங்கிகளில் இந்தியர்கள் பதுக்கி வைத்துள்ள கருப்பு பண விவரங்களை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளும் வகையில் இரு நாட்டிடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதியின் சம்பளம் ரூபாய் 280,000 சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகளின் சம்பளம் ரூபாய் 250,000 உயர்த்தி பாராளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜனவரி 31 ஏர்செல் நிறுவனம் 6 மாநிலங்களில் வழங்கி வரும் டெலிகாம் சேவையை நிறுத்திவிடும் என இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையம் தெரிவித்துள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் கிரிவல பிரகார மண்டபம் முழுவதுமாக இடிக்கும் பணி இன்று தொடங்கியது. இந்த பணியில் அறநிலையத்துறை பொறியாளர்கள் உட்பட 100 மேற்பட்ட பணியாளர்கள் ஈடுபட்டனர். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் சாமி தரிசனம் செய்ய ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் நாளை ராமேஸ்வரம் வருகிறார். இதையொட்டி அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஆர்கே நகர் தொகுதி வாக்குப்பதிவு எந்திரங்கள் மெரினா கடற்கரையில் உள்ள ராணிமேரி கல்லூரியில் வைக்கப்பட்டுள்ளதால் கல்லூரிக்கு 3 பாதுகாப்பு போடப்பட உள்ளது. கிராம நிர்வாக அலுவலர் மற்றும் குரூப் 4 தேர்வுக்கு 1 காலி பணியிடத்துக்கு 222 பேர் வீதம் விண்ணப்பித்துள்ளனர். ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு நிறைவு பெற்றுள்ளதாகவும் 77% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை முன்னிட்டு சென்னை ஹைகோர்ட் ஹைகோர்ட் மதுரை கிளைக்கு வரும் 23 ஜனவரி 1 வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது.